ஹலோ ப்ரோபீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறோம். யாருக்கு சர்ப்ரைஸ்னால் அவனுக்கு தான் சர்ப்ரைஸு. ஒரு விஷயம் கிட்ட கேட்டுட்டே இருந்தான், வாங்கி குறி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு அதுக்கான டைம் வந்துருச்சு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க பட்ஜெட் வச்சு அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அவன் வந்து எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். ஆனால் என்னால் அவனுக்கு வந்து பண்ணுவேன், பட் குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். இது வந்து எனக்கு என்னமோ இது பெரிய சர்ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னுடைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், பார்சல் வந்துருச்சு, கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு அவளுக்கு அதை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் அப்புறமேட்டு சொல்லுவேன். பசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு. ஓகே, நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் கோயில் பண்டிகை. ஸோ எங்கள் வீட்டுக்கு கீழேயே ஸ்பீக்கர் போட்டு சாங் ஓடிட்டு இருக்கு. என்ன தான் மைக் வச்சு பேசினாலும் சவுண்டு கேட்குது. நம்ம செட் எப்படி சவுண்டு கிளியுதா? கிளியுது. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்னால் ரெண்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஒன்று வந்து அவன் கேட்டது, இன்னொன்று வந்து சாருக்கு வந்து சிஎஸ்கே டிஷர்ட் வேணும் அப்படின்னு சும்மா நீ பார்த்துட்டு இருந்தா, சரி அதையும் சேர்த்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னன்ட்டு, ஏன்னா உங்களுக்கே நான் என்ன சொல்லலைல்ல என்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் பிரித்து பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் வந்தது, நத்திங் இயர்னு சொல்லிட்டு. இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 8000 சம்திங் ஆஃபரில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சமூகம் பெரிய இடம் போட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம கிளாஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் சண்டடாயிங், இது தான் பார்க்க போகிறோம். பிரிக்கும் போது இப்படியே ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹெட்செட்னாலும் சரி எதுனாலும் சரி எனக்கு வந்து பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்ல, ஒரு சாங் கேட்பேன், ரெண்டு சாங் கேட்பேன், அதுக்கப்புறமேட்டுலாம் நான் ஹெட்செட் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இதை பார்க்கும் போது எனக்கே ஆசையாக இருக்குது, கேட்கணும் ஐயோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அவனுக்கு நான் அவ்வளோ கிஃப்ட்லாம் பண்ணதே இல்லை. பர்த்டேக்கு பண்ணுவேன், வேலண்டைன்ஸ் டேக்கு பண்ணுவேன், இவ்வளோ தான். அதுவும் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்குது, குட்டி குட்டியாக பண்ணுவேன். எனஞ்சி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் வச்சுக்கலாம். இதை நான் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆக்சுவலாக யோசிச்சேன் இப்படியே போய் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுல்ல, கொஞ்சம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. சூப்பராக இருக்குல்ல. பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி நேம் போட்ட டிஷர்ட். இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்சுவலாக அவன் கார்ட்டில் போட்டு வச்சிருந்தா நான் அவனுக்கு தெரியாமல் எடுத்து நான் இது ஆர்டர் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவனும் ஆர்டர் போட்டிருக்க மாட்டான். ஓகே, இதையும் நம்ம கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிவிடுவோம். ஜிம் பேக்கில் வச்சுட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால அவங்க கண்டிப்பாக அங்கே போய் ஓப்பன் பண்ணும்போது அவனோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று என்ன யோசிச்சேன்னு சொல்கிறேன், இந்த பாக்ஸை மட்டும் ஜஸ்ட் இந்த பாக்ஸை மட்டும் அவன் பேக்கில் வச்சிருவோம். ஃபஸ்ட்டு அது ரியாக்ட் சும்மா குட்டி குட்டியாக ஒரு ப்ராங்க் மாதிரி யோசித்தேன். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனிச்சேன் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ இந்த பாக்ஸ் வெறும் பாக்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த இயர் பர்த் வந்து என்னோடய என்கிட்ட தான் இருக்கும். இந்த பாக்ஸை மட்டும் ஃபஸ்ட் நம்ம அவனை பேக்கில் வச்சுருவோம். வச்சுட்டு இது ரியாக்ஷன் பார்ப்போம், சும்மா குட்டி ப்ராங்க் பண்ணி இதனுடைய ரியாக்ஷன் பார்ப்போம். மூஞ்சி தூக்கி இந்தா, சரி மூஞ்சி தூக்கி அவர் உலர் போயிட்டாரு, சரி மூஞ்சி தூக்கி வைக்காத இந்தா. ஹாப்பியா? ஃபைனலாக அவனுக்கு கொடுத்துட்டோம். அவன் நின்றுட்டு இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்கலாம். அவங்க சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா.
அதை வந்து நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே என் பக்கத்துலேயே போட்டிருந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் வந்து புஷ்ன்னு ஆயிடுச்சு. ஆனால் நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருக்குது. இதோட ரிவ்யூ வந்து நம்ம 1 வீக்கில் நம்ம ஸ்டுடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் யுவர் லாக் அண்ட் கீ கம்பெனி. பை பை.